இந்த பாக்ஸ் பார்த்தாலே இது ஒரிஜினல் னு நாங்க கண்டுபிடிச்சுடுவோம். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது ஒரிஜினல் டூப்ளிகேட் ஆனா இது 100% ஒரிஜினல் மட்டும் தான் இருக்கும். சுவிட்சஸ்ல பார்த்தா நம்ம உங்களுக்கு 500 மாடல் வரை கொடுத்துறோம். 500 மாடல் மாடல் வரைக்கும் கண்டிப்பா கொடுத்துறோம். சூப்பர் சூப்பர்னா கரண்ட் பில் நேர் பாதி ஆயிடும். யூசுவல கரண்ட் பில் 100 வருது வந்துச்சீங்க. இந்த ஃபைன் யூஸ் பண்ணினா உங்களுக்கு 60 ரூபீஸ் உங்களுக்கு வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கம்பெனி வந்துச்சுனா உங்களுக்கு புதுசே மாத்தி கொடுத்துறோம். சூப்பர்னா இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்க பிஎல்டி ஃபைன் உங்களுக்கு அட்டம்பர். ஓ இப்ப இதுதான் உங்களுக்கு டிசி மோட்டர். இப்ப அடுத்த ஜெனரேஷன் ஃபைன் இதா உங்களுக்கு 1 lakh டைம் வந்து யூஸ் பண்ணலாம் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 lakh டைம் யூஸ் பண்ணனும்னா அப்ராக்ஸிமேட் 25 இயர்ஸ் ஆகும். சாதாரண கஸ்டமருக்கு பாத்தீங்க ஒரிஜினல் டூப்ல கண்டிப்பா தெரியவே தெரியாது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அவங்க சொல்லி கொடுக்குறோம். இந்த பார்கோட் இருக்கும். ஓ நீங்க கம்பேர் பண்ணி இங்க வாங்க. அட கம்மியா கொடுத்து எங்க வாங்கினா போதும். ஒரிஜினலா டூப்ளிகேட்டா நீங்க டென்ஷனே வேண்டாம். நாங்க இது ஒரிஜினல் காட்டுறப்பவே அந்த ப்ராடக்ட் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துறேன். எப்ப வா நீங்க எங்க இருந்து வாங்க क्वेश्चனே இருக்காது. எங்க கடையில் வாங்கினா போதும். எப்ப வேணா ஸ்பாட் மாத்தி கொடுத்து. நம்ம வந்து நம்ம ஹோல்சேல் ரேட் தான். ஹோல்சேல் ரேட் என்ன அப்படினா கடைகளுக்கு கொடுக்கப்ப சொன்னங்களை கொடுக்க முடியும். அத டோல் ஃபே நம்பர் கொடுத்துருவாங்க. கால் பண்ணி அடிச்சலாம் நம்ம. கடிச்சா உங்க வீட்டுக்கு ஆள் வந்துருவாங்க. ஓகே. வர ஆளுக்கு டீ காபி மட்டும் கொடுத்தா போதும். ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஐட்டம் எடுத்துட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. அதாவது ரீட்டெயில் கஸ்டமருக்கு ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. நிறையா கஸ்டமர் வந்து ரெகுலராக இங்கே வாங்கி போயிட்டு தான் இருக்காங்க. டெலிவரி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே அனுப்பிச்சுடுறாங்க. எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அவினாஸ் ரோட் மேம்பால் எல்லாத்தையுமே தெரியும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கே லைன்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே தான் எலக்ட்ரானிக் ஷாப் நிறையா இருக்குது. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை கொடுத்துட்ருக்காங்க சிறி எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். ஸோ அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி தெரியும் பாருங்களேன் உள்ள நிறைய எலக்ட்ரிக் ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வாரண்டியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சுவிட்சு ஃபுல்லாக இது மட்டும் சுவிட்சு எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உள்ளே போய் என்னென்ன மாடலில் இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் பண்ணி ஆன் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நான் வீடியோ எடுக்க ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். கிளைண்ட் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க அதனால் வரக்கு லேட் ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறம் வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் உங்கள் ஷாப் நேம் சொல்லிடுங்க. பேர் நிர்மலுங்க. ஓகே. இது கோயம்புத்தூரில் ஸ்ரீ எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கே லைனில் இருக்கு. கே லைனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கட் ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து தேர்ட் பில்டிங்கு. ஓகே. ஒரு மூணு ஃப்ளோர் பில்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து மேலே மொத்தமாக நம்மளோட தான். ஓகே. அப்படி தெரியலனா நம்பர் கூட கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி வந்தாலே கால் பண்ணாலே போதும். நம்பர் நான் கொடுத்துறோம். நீங்க பாத்துட்டு கால் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ல வச்சிருக்கீங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் வீட்டுக்கு தான எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் எல்லாமே எல்லா சுவிட்சஸ் வயர் அப்புறம் பிளம்பிங் ஐட்டம் இருக்கு. எல்லா ஐட்டமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ புதுசா ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா ஏ டு இசட் எல்லா பொருளுமே நம்ம கிட்ட கிடைச்சிரும். ஓகே. எப்படி ப்ரோ எல்லாமே ரீட்டெயில் ரேட்? ரீட்டெயில் அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்ம ஹோல்சேல் ரேட் தான். அது என்ன அப்படினா கடைகளுக்கு கொடுக்க போய் சொன்னங்க கொடுக்க முடியும். கடைகளுக்கு கொடுக்க கடை வச்சீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்க நீங்க ஊர்ல வெளியூர்ல போற ஜிஎம் பல்ப் 90 ரூபாயா எங்கட 55 ரூபாய் உங்களுக்கு வரும். 55 ரூபாய் வந்து கிராம்ப்டன் பல்ப் இந்த மாதிரி பிராண்ட் பல்ப் டியூப்ஸ் 450 டியூப்ல வாங்கி வச்சீங்க வெளிய 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். நம்மோட பாத்தீங்க கிராம்ப்டன் 450 டியூப்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 ரூபீஸ் கிராம்ப்டன் டியூப் செட் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது வெளிய கூட இங்க பாதி ரேட். பாதி ரேட்ல ஹோல்சேல் ரேட். ஹோல்சேல் ரேட் அதான் பாதி ரேட் சொல்லுவாங்க. அந்த பாதி கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எம்ஆர்பி ல பாதி கொடுப்போம். நம்ம அப்படி கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம பெஸ்ட் ரேட்டா இருக்கும். நீங்க ஒரு 450 டியூப் வாங்கிட்டே வச்சீங்க கண்டிப்பா வெளிய அவுட்டர் மார்க் 250 அந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. நம்மோட 150 தான். பட் என்னன்னா எங்க கூட வந்து நீங்க இங்க வந்து கோயம்புத்தூர் வாங்கணும்தா இல்ல போன் பண்ணாலும் நீங்க எங்கட அனுப்பிச்சு கொடுத்துருவோம். எங்க வேணாலும் அனுப்பிச்சு கொடுத்துலாம் பிரச்சனை இல்ல. ரேட் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்க. அடுத்து நாங்க என்ன பல்க் பர்ச்சேஸா இருக்கும். இப்ப பல்பும் வச்சுங்க ஒரு சிங்கிள் லோட்ல பாத்தீங்கன்னா 20,000 பல்ப் அந்த மாதிரி பெரிய பல்கா இருக்கும். அப்ப நம்ம அந்த பல்க் பர்ச்சேஸ் பண்றப்ப என்ன ஆகும்? நம்ம பெஸ்ட் ரேட் இருக்கும். உங்களுக்கு அது என்ன பெஸ்ட்டா இருக்குமோ நான் கொடுக்கற விலைக்கு கண்டிப்பா கம்பேர் பண்ணா கண்டிப்பா இங்க வெளிய கிடைக்கும். கோயம்புத்தூர் எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க வந்துக்கலாம். நீங்க கம்பேர் பண்ணி இங்க வாங்க. அட கம்மியா கொடுத்து எங்கட வாங்கنا போதும். மேக்ஸிமம் மார்க்கெட் ரேட்ல இருந்து கண்டிப்பா கம்மியா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்ல கம்பேர் பண்ற பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இங்க ஒரிஜினல் இருக்கு, டூப்ளிகேட் இருக்கு. அந்த டென்ஷன் ஆக வேண்டியது இல்ல. நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடும். வயர்ல இருக்க பாத்தீங்களா எல்லாத்துலயும் பார் கோடு வந்துடும் உங்களுக்கு. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இப்ப ஒரு எலக்ட்ரிக் இப்ப எங்களை பார்த்தேன் வச்சுங்க இந்த பாக்ஸ் பார்த்தாலே இது ஒரிஜினல் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது 100% ஒரிஜினல் மட்டும் தான் இருக்கும். ஒரிஜினல் மட்டும் தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு வாங்குறப்ப உங்களுக்கு பயம் வேண்டியது இல்லை. இங்க டூப்ளி கொடுத்துருவாங்களோ நான் காட்டி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரிஜினல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பார்த்தா என்ன பண்ணுவோம்னா இந்த பாக்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். இந்த பாக்ஸ் பினிஷிங் கார்னர் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஒரு எலக்ட்ரிஷியன்னா இது யூஸ் பண்ற கண்டுபிடிச்சிருவாரு.
தரமா வெரிஃபை பண்ணி நான் காட்டி கொடுத்துறேன். ஓகே ஓகே. நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறோம் சார், இது நீங்க ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இப்போ நீங்க வாங்குறப்ப நீங்க வெளி மார்க்கெட்ல நீங்க இது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வீடுங்கிறது 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் நம்ம வாழ வேண்டிய போறோம். இப்போ நீங்க ஒரு 1 லாக் பொருள் வாங்குறீங்க வச்சுங்க, இது என்னால பாத்தீங்கன்னா 1 லாக்னா வெளியே போனா 50,000-70,000 கொடுப்பாங்க. கண்டிப்பா காப்பி. அப்ப என்னன்னா ஒரு 5-10 இயர்ஸ்ல மட்டும் நீங்க ரீஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபுல்லா மாத்த வேண்டியது. நீங்க வயர் தான் ப்ராப்ளம். நீங்க 50,000 இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நீங்க வெக்கு யூஸ் பண்ணனும்னா ஒரு எலக்ட்ரிஷியன் சார்ஜ் 30-40,000 கொடுக்க வேண்டியது இருக்கும். வாங்குறதே ஒரிஜினலா வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை, ஒரு லைஃப் டைம் 25 இயர்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. 100% பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வரவும் வராது. எத்தனை எம்எம்ல வச்சிருக்கீங்கன்னா வெளியும் என்ன ஒரு கடக்காரோட லாவு டைரக்டா கிடைக்கும். இந்த பல்ப்ல கிராம்ல நீங்க ஒரு 50 ரூபீஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க. எதுக்காக இந்த பல்ப் சொல்றேன்னா, இதை நீ ஈஸியா வந்து ரெகுலரா ஒரு எல்லா சாதாரண மனுஷன் வாங்குறாங்க கண்டிப்பா வீட்டுக்கு சொல்லுவாங்க. நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. இப்ப நீங்க 100 ஃபேன் விக்கிறோம்னா ரொம்ப ரேரா ஒரு ஃபேன் தான் கம்ப்ளைண்ட் வர போகுது. கண்டிப்பா. அந்த ஃபேன் என்ன பண்ணலாம், நீங்க எங்க நம்பர் வச்சுக்கங்க. சப்போஸ் உங்களால என்ன வயசாவங்க இருப்பாங்க, அவங்கள டோல் ஃபீ நம்பர் ஆகட்டும் மத்ததெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப என்ன தமிழுக்கு ஒண்ணு, இப்ப நீங்க பண்ணலாம் நான் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, உங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி உங்க வீட்டுக்கு ஆள் வர ரெடி பண்ணி கொடுத்துருவாரு.
சர்வீஸ்ல உங்க வீட்டுக்கே கிடைச்சிடும். இப்ப வீடியோ ரீச் ஆயிருச்சுன்னு வைங்க, சார் நிறைய போன் கால்ஸ் எல்லாம் வரும். இப்ப நிறைய கடையில பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்க, நீங்க எப்படி பண்ணுவீங்க? கண்டிப்பா நம்ம போன் எடுக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கோம். ஆள் வச்சிருக்கீங்க தனியா? போன் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. போன் அட்டன் பண்றதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க நீ போன் பண்ண கண்டு எடுப்பாங்க, கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இங்க பிசினஸ் எடுக்க முடியல, நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த மாதிரி வாட்ஸ்அப் உங்க அவங்க பேர் ஊர் டைப் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா ஆன் டே, ஆன் டேவே உங்களுக்கு ஸ்பாட்ல கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையும் கேட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடை ஃபுல்லா எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு பாருங்க. இங்க பேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா இங்க அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ செக் பண்ணி, ஸோ இங்க பேக் பண்ணி, ஸோ கொரியர்ல எப்படி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அவர் பிஸியா இருக்காரு, நான் வீடியோ மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அடுத்து என்னென்ன பார்க்க போறோம் நம்ம பாத்தீங்கன்னா, சுவிச்சஸ் இருக்கு. சுவிச்சஸ் தான் பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம 5 ரூபீஸ்ல சுவிச்சஸ் இருக்கு. 5 ரூபாங்களா? 5 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா சும்மா நார்மல் பிரேன் சுவிச்சஸ் தான் உங்களுக்கு, விலை கம்மியான சுவிச்சஸ் தான். ஓகே ஓகே. ரொம்ப சின்ன சிம்பிள் பர்பஸ் சும்மா சாதாரண யூஸ் தான் இருந்தா போதுன்னா நம்ம 5 ரூபீஸும் கூட உங்களுக்கு சுவிச்சு கிடைச்சிடும். ஜஸ்ட் 5 ரூபீஸ் தான் உங்களுக்கு சுவிச்சு. ஓகே ஓகே. ஆனா பிராண்ட் கிடையாது, ஒரு செமி பிராண்ட் வச்சிருக்கேன். நம்ம ஜிஎம்ல அந்த மாதிரி போனோம்னா ஜிஎம்ல பாத்தீங்க 8 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில சுவிச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு. இதனால ஜிஎம் நல்லா சுவிச்சு உங்களுக்கு பிராண்ட் ஐட்டம் தான் உங்களுக்கு. வாரண்டி எல்லாம் இருக்குங்களா? வாரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனி 1 lakh time வந்து யூஸ் பண்ணலாம் வாரண்டி கொடுக்குறாங்க. 1 lakh time நீங்க யூஸ் பண்ணணும்னா அப்ராக்சிமேட் 25 இயர்ஸ் ஆகும். அதாவது ஒரு நாளைக்கு 10 டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு 25-27 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் வர முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணது கொடுங்க, எப்ப கொடுத்தாலும் கொஸ்டின்ஸும் இல்லாம பில் கீழ் ஒண்ணுமே கேட்காம புதுசு கொடுத்துருவோம். அப்படியே மாத்தி கொடுத்துருவோம். நீங்க கொண்டு கொடுக்குறீங்க கம்ப்ளைண்ட் சுவிச்சு கொண்டு கொடுக்குறீங்கன்னா எப்ப வாங்க இங்க வந்து கொஸ்டினே இருக்காது. எங்க கடையில் வாங்கினா போதும், எப்ப வேணா ஸ்பாட் மாத்தி கொடுத்துருவோம். அப்படியே மாத்தி கொடுத்துருவோம். ஒரு கேள்வி திருப்பி கேட்க மாட்டாங்க. அதாவது பிராண்ட் சுவிச்சு வச்சுங்க, இப்ப கொண்டு போறீங்க சுவிச்சு கொண்டு போறீங்க, ஒரு நாலு கம்ப்ளைண்ட், ஒரு 5 வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் வருது, நம்ம பில் வச்சிருக்கோமா இல்லையா, அது ஒண்ணும் கேட்க வேண்டியதில்லை. கொண்டு கொடுங்க, அப்போ உங்களுக்கு பழைய எல்லாம் எவ்வளோ சுவிச்சு அவ்வளோ புதுசாக கொடுத்துருவோம். அப்படியே மாற்றி கொடுத்துருவோம். ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் வாரண்டி மாதிரி தான். கண்டிப்பாக சரி, எல்லா பிராண்டுக்கு மாதிரி எல்இடிலாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுத்துருக்கோம். எல்இடி லைஃப்ல பார்த்தீங்கன்னா லைட் பார்த்தீங்க நம்ம ஓன் பிராண்டே இருக்குது, லாமியில் இருக்குது. இது நம்மளோட ஓன் பிராண்ட் உங்களுக்கு. அதுவும் அதர் பிராண்ட்ஸ் குந்தன மாதிரி நிறைய வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு புதுசே மாத்தி கொடுத்துருவோம். சர்வீஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. இப்ப கம்ப்ளைண்ட் வந்து வச்சு கொண்டு கொடுக்குறீங்கன்னா நீங்க வெளியிலும் தருவீங்க. நீங்க சர்வீஸ் கொடுத்த வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண தேவை இருக்காது. கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்ல உங்களுக்கு அப்படி மாத்தி கொடுத்துடலாம். இல்ல எல்லா பக்கமும் சர்வீஸ் பண்ணி தரேன்னா கொடுத்துட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. மேக்ஸிமம் வரது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்காரங்க தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ கொரியர்லாம் எப்படின்னா நீட்டாக பேக் பண்ணி நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணால் அனுப்பிச்சு கொடுத்தாங்க. எங்கே வேணால் இந்தியாவில் அனுப்பிச்சு நமக்கு மேக்ஸிமம் கஸ்டமர் சேஃப்டியாக போய் சேஃப்டியாக நெக்ஸ்ட் டெலிவரி பார்த்தேன் நான். பல்காக நீங்கள் ஆர்டர் எடுத்து டிக்கெல்லாம் பண்ணிட்டு இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக டெலிவரி ஆகும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லா இடத்துலையும் நெக்ஸ்ட் டெலிவரி. நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக டெலிவரி வந்து ஓகேண்ணா. சரி, அடுத்துண்ணா அது மாதிரி சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு. நம்ம சுவிச் பா 5 ரூபீ கார்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 500 ரூபா வரைக்கும் சுவிச் கூட 500 ரூபா இருக்கு. இதெல்லாம் நல்ல புது மாடல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபீஸ் அந்த ரேஞ்ச் சினிமா சூப்பராக இருக்கும். அந்த ரேஞ்சில் நல்ல மாடல் உங்களுக்கு கிடச்சிடும். தெரியும் தெரியாத பிராண்ட் ஒரு 500 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு காயில் கிடைச்சிரும். சூப்பர். அதெல்லாம் பார்த்து குவாலிட்டி இருக்கும், குவாலிட்டியில் கம்மியாக இருக்காது. பட் என்ன இந்த காப்பரோட திக்னஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சுக்கு காயில் கிடைச்சிரும் உங்களுக்கு. வயர் காயில் 500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இருக்கு. இப்போ சும்மா ஒரு சின்ன யூஸுக்குலாம் இது வச்சாலும் உங்களுக்கு போதும் தானே. பெரிய பில்டிங் ஒர்க்குலாம் பெரிய பெரிய பில்டிங் அந்த மாதிரி போடலாம், குவாலிட்டியாக போடலாம். இல்லை சும்மா சிம்பிள் ஒர்க்கில் வர டெம்பரரி யூஸ்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு இந்த மாதிரி ஒரு வயரும் போட்டுக்கலாம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ அடுத்து ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக பாருங்க, எல்லா பிராண்டும் வச்சிருக்காங்க. நான் ஃபேனை பற்றி சொல்லிடுறேன். ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வால் ஃபேன், சீலிங் ஃபேன், எல்லா ஃபேன், வீட்டுக்கு தேவை எல்லா ஃபேனுமே இருக்கு. எல்லா டைப் ஃபேனும் இருக்கு. எக்ஸஸ் ஃபேன், பாத்ரூம் ஃபேன், எக்ஸஸ் ஃபேன், கிச்சன் ஃபேன் எல்லாமே ஸ்டாக் கிடைச்சிரும். ஓகே. இதே மாதிரி பார்த்தா இப்போ ட்ரெண்டா போயிட்டு இருக்க பிஎல்டிசி ஃபேன் உங்களுக்கு ஆட்டம்பர். ஓ, இப்போ இதுதான் உங்களுக்கு டிசி மோட்டர். இப்போ அடுத்த ஜெனரேஷன் ஃபேன் இதான் உங்களுக்கு. அடுத்த 5 வருஷத்துல எல்லா வீட்லயும் இந்த ஃபேன் தான் வரப்போகுது. என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு? என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னா கரண்ட் பில் உங்களுக்கு நேர் பாதி ஆயிரும். யூசுவலா கரண்ட் பில் 100 ரூபா இருந்துச்சுங்க. ஓகே. இந்த ஃபேன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபீஸ் உங்களுக்கு வரும். 60 ரூபா தான் வரும். 60 ரூபா வரும். ஏன்னா வழக்கமா நீங்க மாதிரி இந்த சாதாரண ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா 70 வாட் உங்களுக்கு. ஓகே. இந்த 70 வாட்டுக்கு பதுவா இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 வாட்ல ஒர்க் ஆகும். 28 வாட். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 14
24 மணி நேரம் யூஸ் பண்ற ஒரே ஃபேன் ஒரே பொருள் இது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா உங்க வீட்டுல இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, அப்ப உங்க வீட்டுல ஃபேன் ஓடிட்டு இருக்கும் கண்டிப்பா இல்லையா? நைட் 14 மணி ஓடிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஒரு வீட்டுல 14 மணி நேரம் ஒரே பொருள் ஃபேன் மட்டும் தான். அப்ப 100 ரூபாய் கரண்ட் பில் கட்டி வச்சுங்க, அதுல பாத்தீங்கன்னா 70 ரூபாய் எதுக்கா செலவு பண்ண ஃபேன் தான் செலவு போறீங்க. அப்ப டிசி மோட்டர் ஃபேன் பண்ற கடை என்ன ஆகும்னா நீங்க இன்சியலா வாங்குற மாதிரி சார்ஜ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். சாதாரண ஃபேன் உங்க 1500 இந்த மாதிரி ஃபேன் உங்க 3000 இருக்கும். பட் என்ன உங்களோட கரண்ட் பில்லே பாத்தீங்கன்னா 30-40% கண்டிப்பா கம்மியா இருக்கும். சூப்பர் சூப்பர். இல்ல அதுல இல்ல பட்ஜெட்ல ஃபேன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சும்மா குவார்ட்டர்ஸ்ல வாங்குவாங்க, கட்டி வைக்கிற வேண்டும் சின்ன சிம்பிள் பர்பஸ்ல வாங்குவாங்க. அதெல்லாம் 700 ரூபாய்க்கு ஃபேன் கிடைச்சிருக்கும். 700 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு சாதாரண ஃபேன் 700 ரூபாய். எல்லா பிராண்ட்லயும் இருக்குல்லண்ணா? எல்லா பிராண்ட் க்ரோம்டன் இருக்கு, ஓரியன் இருக்கு, ஒலிகேப் இருக்கு, இதே இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஃபேன். ஆன்டிக் மாதிரி ஓகே ஓகே. ப்ராப்பர் மாடல் ஃபேன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரேஞ்சில கிடைச்சிருக்கும். 3000 ஆன்டிக் ஃபேன், சாதாரண ஃபேன் கிடையாது, ஆன்டிக் ஃபேன். ஒரு 3000 ஒரு ஃபுல் காப்பர் ஃபினிஷ் வாரண்டி எல்லாம் பண்ணிருக்கு. சைட் வாரண்டி தான் உங்களுக்கு 2 இயர்ஸா சைட் வாரண்டி தான் உங்களுக்கு. சைட்லயே உங்களுக்கு பீஸ் டு பீஸ் மாதே. ஓ பெரிய மேஜர் கம்ப்ளைன்ட்னா உங்களுக்கு புதுசு மாதிரி கொடுத்துருவாங்க. சின்ன சிம்பிள் பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு பண்ணி கொடுத்துடலாம். அது 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு. ₹1 கூட கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது வரைக்கும் நீங்கள் எந்த கடையிலுமே பார்த்துருக்க மாட்டீங்க, சுவிட்சுக்குன்னே தனி ஒரு ரேக் போட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎம் வச்சிருக்கோம். ஜிஎம்ல பார்த்தீங்கன்னா G9 இருக்கு, G10 இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல் இருக்கு. சுவிச்சஸ்ல நம்ம உங்களுக்கு ஒரு 500 மாடல் வரைக்கும் கொடுத்துருவோம். 500 மாடல் வரைக்கும் கண்டிப்பா கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். சரி, ஜிஎம்ல பாத்தீங்கன்னா 10-30 வெரைட்டி இருக்கு. லெக்ரன் இருக்கு, ஓகே. எல்லா பிராண்ட்ல சுவிச்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்இஎஸ் இருக்கு, ஆல் பிராண்ட் அவைலபிள் இருக்கு, எல்லா பிராண்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும். சூப்பர். இப்ப லெக்ரன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலிங் இருக்கு, மைரஸ் இருக்கு, ஆர்டி இருக்கு, எல்லா பிராண்ட் லெக்ரன்ல எல்லா அப்ப கலர்ஸ் கலர் சுவிச்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. அந்த எல்லா பிராண்டா சுவிச்சஸ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணா போதும், கண்டிப்பா கூட்டா போதும். ஓகே, லிஸ்ட் அனுப்புங்க. நம்ம வந்து பார்த்து வாங்கினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க வரீங்கன்னா வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஜாஸ்தி கஸ்டமர் போனா எனக்கு கொட்டேஷன் அனுப்புங்க, கொட்டேஷன் அனுப்ப சொல்லுவாங்க. அப்படி கொட்டேஷன் விட நீங்க வந்து பார்த்து வாங்கினா அவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க சொந்த வீட்டுக்கு வாங்குறீங்க, இந்த வந்து பாக்குறங்காட்டி என்ன ஆகும், எப்படி பண்ணலாம், இந்த சுவிட்ச் வாங்கலாம், இந்த சுவிட்ச் வாங்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும், வேற என்ன சாய்ஸ் இருக்கும், பட்ஜெட் பாக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அவங்க என்ன கொட்டேஷன் பாக்கணும்பா, கொட்டேஷன் பாக்க தப்பு கிடையாது, நமக்கு டைம் இருக்கு, இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொட்டேஷன் போட்டு கொடுத்துருவோம். இல்ல வந்து வந்து பாக்குறப்ப என்ன ஆகணும் உங்களுக்கு, இந்த இது இருக்கா, இது இருக்கு, ஒரு நீங்க ஒரு முடிவு ஒரு 10 ரூபாய்க்கு எடுபட்டு வச்சிருப்பீங்க. இதுல காட்டுறது வந்து நம்ம நேர்ல வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், இது போடுங்க, இது நல்லா இருக்கும், நான் உங்களுக்கு ஐடியா கொடுப்போம். எப்ப நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆமா. இப்ப நான் உங்களுக்கு கேக்க, நீங்க எனக்கு ஒரே சொல்லுவீங்க, பெட்டரா கண்டிப்பா சொல்லுவீங்க, நீங்க சொல்ற கண்டிப்பா எனக்கு பெட்டரா இருக்கும். அது நான் சொல்ற கண்டிப்பா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா. காசும் கம்மியா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாருன்னா அந்த குவாலிட்டிக்கு அதர் பண்ணல 50 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் கண்டிப்பா கஸ்டமர் தெரியாது, அவர் என்ன ஒரு மைண்ட் செட்ல வருவார். பட் நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு காட்டி தரேன், உங்களுக்கு இதுவும் பாருங்க அதுவும் பாருங்க. பிராண்டுக்கு பாத்தீங்கன்னா பிராண்ட் டு பிராண்டே வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். அப்ப கம்பேர் பண்றப்ப கண்டிப்பா லாபமும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சொல்லி கொடுத்துருவோம், சொல்லி கொடுத்தாலும் பொருள் காட்டி தரோம். நீங்க டிஸ்ல பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா. சுவிச்சஸ் பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல யாரும் வித்த முடியாது. ஆமா. சரிங்களா, நம்ம கடையில வந்து பார்த்தா மட்டும் தான் தெரிய முடியும். இப்ப பல்பும் ஓடி நம்ம முதல் பல்பும் கூட கேட்டு வாங்கிடலாம். சுவிச்சஸ் அப்படி கிடையாது உங்களுக்கு. எனக்கு வந்து சுவிச்சஸ் 1-2 இருக்கு உங்களுக்கு. அப்ப நம்ம வந்து கஸ்டமர் பாக்குறப்போ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு அவங்க அஃபோர்டபுள் பிரைஸ் எல்லாம் வாங்கிக்கவும் முடியும். கண்டிப்பா திருப்தி வாங்கிப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பா பண்ணியாச்சு. ஓகே, மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மேக்ஸும் வாங்க, நல்ல பேசுவ கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். வரப்ப என்ன பண்றீங்கன்னா ரெண்டு கடை கேட்டு பாருங்க, கேக்குறதுக்காக இறி பாருங்க, நீங்க கம்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா அடுத்த கடைகள் கண்டிப்பா கம்மியா இருக்கும். சரிங்களா, சேலஞ்சா உங்களுக்கு பிரைஸ் கொடுத்தலாம் உங்களுக்கு. ஓ சேலஞ்சா? நாங்க 100 ரூபாய் ஒரு நீங்க ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போற 48000 வருதுங்களா, கண்டிப்பா ஒரு 2000 லாபம் கண்டிப்பா கொடுத்துற போற கடை. கண்டிப்பா நம்ம உங்களுக்கு அதை 46 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தலாம். 46 ரூபாய் இல்ல, ஒரு 48000 கொட்டேஷன் வருதுங்களா. நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு வாங்க, வந்தாதான் உங்களுக்கு தெரியும் இங்க எவ்வளவு கம்மியா இருக்குன்னு. கண்டிப்பா கம்மியா நீங்க எடுக்க போறீங்க. நம்மளோட கண்டிப்பா யாரும் கம்மியா நம்ம இந்த கொட்டேஷன் நம்ம கம்பேர் பண்ணிட்டு அது என்ன கேப் இருக்கும் கண்டிப்பா பெஸ்ட் ரேட் கண்டிப்பா பண்ணி கொடுத்தலாம். பிரைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்ம லாபத்துக்காக இல்ல, ரிலேஷன்ஷிப் நீங்க வாங்கிட்டு போறீங்க, நீங்க வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி உங்க பொருள் நல்லா இருக்கு, நீங்க நமக்கு 4 கஸ்டமர் நீங்க சோ ரெக்கமெண்ட் பண்ணனும். நமக்கு பிசினஸ் அப்படி தான் இருக்கணும். நீங்க வாங்கிட்டு போறீங்க, இன்னைக்கு நீங்க லைஃப்ல ஓட்டே வீடு கட்ட போறீங்க, நாளைக்கு நீங்க கண்டிப்பா கட்ட போறோம், லைஃப்ல ஓட்டே கட்ட போறோம். அப்ப நீங்க என்ன சொல்லணும், உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லணும், அவருக்கு ஃப்ரெண்டுக்கு சொல்லணும், இந்த மாதிரி அங்க போனோம் பெஸ்டா பிரைஸ் இருந்து அப்படி நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பிரைஸ் இருக்கும். சூப்பர். சோ கோயம்புத்தூர்ல ஹோல்சேல் ரேட்ல எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் தராங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி தெரிஞ்சு பாத்தீங்க, நம்ம ப்ரோ தான் சொன்னாங்க. சோ இவங்களும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க கோவை மெல்சின். சோ மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ப்ரோ என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க போறீங்கன்னு ஒரு வாட்டி சொல்லி. தேங்க்யூ வெரி மச். நான் கூப்பிட்ட உடனே வந்து சந்துரு வந்து நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல ஷெட்யூல் பண்ணி கடைக்கு வந்துட்டாரு. நான் கால் பண்ண ரொம்ப பிஸியா இருந்தார் ஷெட்யூல்ல. நான் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாவே, நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட், ரொம்ப அந்த சின்ன வயசுல எனர்ஜெட்டிக்கா
ஒரு ஷாப்பை வந்து எவ்வளோ ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அகெயின் ஐ கங்க்ராச்சுலேட் ஃபார் யுவர் சேனல். இன்னும் நீங்கள் பெரிய ஹைட்ஸில் கண்டிப்பாக போகணும். அடுத்த வருஷம் உங்களை நான் வந்து அவார்ட்ஸில் கண்டிப்பாக பார்ப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல் செம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.